அனைவருக்கும் வணக்கம். அதாவது சமீபத்தில் படித்த ஒரு செய்தி என்னென்னா, ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் தான் இருக்கும். தஞ்சை மண்ணை சேர்ந்த ஒரு 30-35 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இருந்த இடம் நகை பணம் இதெல்லாம் நகையெல்லாம் விற்று கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 லட்சம் ரூபா வரைக்கும் சேர்த்து ஒரு தனியார் டிராவல்ஸ் ஏஜென்சிக்கிட்ட கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அர்மேனியாவுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அங்கே என்னென்னா, இது ஒரு ஏமாத்து கம்பெனி போல இருக்குது. 2-2.5 லட்சம் ரூபா கொடுத்து அங்கே வேலைக்கு போய் கடைசியில் அங்கே என்னென்னா, அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு, அது வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட அங்கே 60-70,000 ரூபா சம்பளம்னு சொல்லி தான் இங்கேருந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது அவங்களுக்கு 10-15,000-20,000 கிடைச்சாலே பெரிய விஷயமா. ஆனால் அங்கே அவங்க சேர்த்து விட்ட கம்பெனியில் நல்ல வேலையும் வாங்கிட்டு சம்பளமும் கொடுக்காமல் அவங்கள அங்கேருந்து விரட்டி விட்டுருக்காங்க. என்னென்னா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தெரு தெருவாக பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு அந்த குரூப் போயிருக்காங்க. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வீடியோலாம் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இப்போது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நல வாழ்வு சங்கம் மூலமாக அங்கே அர்மேனியாவில் ஒரு இடத்துல பத்திரமா அவங்கள தங்கவும் வச்சு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் மூலமாக அவங்கள பத்திரமா இங்கே மீட்டு கொண்டு வந்து அவங்க குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு என்ன காரணம், இப்போ நமக்கு வந்து அந்த கம்பெனி எது என்ன எதுங்கிறது முக்கியமில்லை, உள்ளே இருக்கக்கூடிய செய்தி தான் முக்கியம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பணம், ஆசை, பேராசை. அதாவது குறுகிய காலத்தில் பெரும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இருக்கிற இடம் நகைன்னு விற்று ஒரு 2-2.5 லட்சம் ரூபா கொடுத்து ஒருத்தன்ட்ட ஏமாந்து, திருட்டு பசங்கக்கிட்ட கொடுத்து ஏமாந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. இவங்களுக்கு, இவங்கள மாதிரி ஆளுங்களுக்காக தான் தமிழில் வந்து வெற்றி கொடிகட்டு அப்படின்னு சொல்லி ஒரு படமே வந்தது, டைரக்டர் சேரன் எடுத்த படம். அந்த படத்தில் அப்படியே காட்டுறாங்க, அப்பட்டமாக அந்த இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு கூட்டு போய் வேலைக்கு கொண்டு போய் விட்டு ஏமாற்றக்கூடிய கம்பெனிகளை பற்றி, அதில் கஷ்டப்படுற ஒரு 2 பேரை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, 100 படங்கள் வந்தால் கூட இங்கே இருக்கிற மக்கள் வந்து திருந்தவே மாட்டாங்க. அதுக்கு அவங்க கிட்ட கொடுத்த காசில் கௌரவம் பார்க்காம இங்கே ஒரு சாதாரணமாக ஒரு வடை பஜ்ஜி போண்டா கடை போட்டாலே என்னென்னா பெரும் பணம் சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி வடைக்கடைலாம் போட்டுருக்க இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிக்க, ஒரு நாளைக்கு வந்து 2000-3000 தாராளமாக சம்பாதிக்கிறாங்க. அதற்கு காரணம் கௌரவம், கௌரவம் அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு தடுக்குது. 2.5 லட்சம் ரூபா கொடுத்து ஒருத்தர் ஏமாறுறதுக்கு கூட தயாராக இருக்காங்க. ஆனால் அந்த பணத்தை வச்சு இங்கேயே ஏதாவது ஒரு தொழில் செய்து பிழைக்கிறதுக்கு 1000 யோசனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிலைமை என்னைக்கு மாறும், பணத்தின் மீது இருக்கக்கூடிய பேராசை, அதை இங்கேயே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து இந்த மாதிரி ஏமாறக்கூடிய நிலைமை மாறும். அதாவது ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவனும் இருந்துக்கிட்டே தான் இருப்பான். ஏமாறாதீங்க, யாரையும் ஏமாற்றவும் நினைக்காதீங்க.